பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பையனுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சயின்ஸ்லாம் வந்துட்டு அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான சயின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருந்தது, அதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பையனுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான். ஒரு பையனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ, உங்களை வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா உங்களை பார்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணி உட்காருவாங்களாமா. ஸோ உங்களை வந்துட்டு பார்க்குற ஒரு டைரக்ஷனில் எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களை பார்க்கறதுக்கு எந்த ஒரு டைரக்ஷனில் இருந்தால் நீங்கள் இந்த ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து வேறு மாதிரி எங்கிருந்து பார்க்கும்போது உங்களை பார்க்கறதுக்கு கரெக்டாக விசிபிளாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகி திரும்பி உங்களோட ஒரு டைரக்ஷனை பார்த்து உட்காடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாடி லாங்குவேஜ் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைனிங் ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து ஒரு பையன் உங்ககிட்ட பேசுகிறா அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறாங்க, இந்த சைடு பார்க்குறாங்க இல்லை அந்த சைடு பார்க்குறாங்க இல்லை கீழே பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு பையன் உங்ககிட்ட பேசும்போது ஒரு லென்த்தியான ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்குது, அப்போ வந்து ஒரு 7 செகண்டுக்கு மேலே தொடர்ந்து உங்களோட கண்ணை மட்டும் பார்த்து ஒரு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க பேசும்போது டைரெக்டாக உங்களை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக நின்று பேசினாலும் சரி, இல்லை எப்படி இருந்தாலுமே அவங்களோட மொத்த ஒரு நிற்கிறதுமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்லையும் அந்த ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பேசுவாங்க, வேறு எங்கேயுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் உங்களை வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து திருப்பி அவங்கள பார்க்கும்போது டக்குன்னு அவங்க பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம கேர்ள்ஸை பற்றி பேசின போதே சொல்லியிருந்தோம், அண்ட் பையங்களுக்கும் இந்த ஒரு சைக்காலஜி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி உங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதிகமாக அப்படின்னா அவங்களுக்கு உண்மையாலுமே வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனால் மேபி அவங்க வந்து ஒரு ஷை டைப்பான ஒரு பையனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாததுனால அவங்க உங்களை வந்து அதிகமாக பார்த்துட்டே இருக்காங்க, எப்படி கரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதிரியான ஒரு சைன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களை வந்துட்டு அதிகமாக பாராட்டுறாங்க, அதை வந்து பெருசாக யாருமே வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் தி பீப்புள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அட்டென்ஷனை மட்டும் அதிகமாக சீக் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு குரூப் ஆக்டிவிட்டியோ இல்லை ஒரு டீம் ஒர்க்கோ போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டீம்லேயே தான் அந்த ஒரு பையனும் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் போகும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் ஒவ்வொரு சஜஷன்ஸ் சொல்லும்போது நீங்களே சொல்லலை அப்படின்னா கூட உங்களை அவங்க பாயிண்ட் பண்ணி நீங்கள் எதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதாகட்டும், இது வந்து ஏழாம் அறிவு படத்துல வந்து சூர்யா ஸ்ருதிஹாசனை பார்த்து பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சினாரியோவா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க உங்களோட ஒரு ஐடியாவை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறது, மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அதை விட நீங்கள் சொன்னதை விட பெஸ்ட்டான ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை வேறு நல்ல நல்ல ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து ரிப்ளை பண்ணாமல் நீங்கள் சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அதுக்கு அந்த இதில் கான்வர்சேஷன் கொண்டுட்டு போகிறதாகட்டும். அண்ட் அதே மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை அவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது மோஸ்ட்டாக உங்களை பார்த்து சொல்கிறது, அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருந்தாலுமே அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்து சொல்கிறது இருந்தாலும் அதை தாண்டி உங்களை வந்துட்டு அதிகமாக உங்க கூட ஒரு ஐ கான்டாக்ட் வந்துட்டு அதிகமாக மெயின்டைன் பண்றது அந்த மாதிரியான ஒரு சைனும் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது அப்படின்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சயின்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது அதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நேரில் பேசும்போது ஆகட்டும், நேரில் வந்து எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னாலுமே ஏதாவது ஒன்று வந்து கேட்கறது அவங்களுக்கு வந்துட்டு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே வந்துட்டு டவுட் கேட்குற மாதிரி உங்ககிட்ட கேட்கறதாகட்டும், இல்லை ஆன்லைனில் வந்துட்டு டெய்லியும் வந்து குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அனுப்புறது, இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வேறு சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுறது, நீங்கள் வந்து பெருசாக அவங்க கூட வந்து அவ்வளோ நல்லா பேசலை அப்படின்னாலும் கூட அவங்க வந்து நீங்கள் போடுற
பண்ணுறது ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ இல்லை ஒரு ஸ்டோரிக்கோ வந்துட்டு ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷனை வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏழாவது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேசி உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது பில்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி நினைப்பாங்களாமா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே தூரமாக போகிறது அந்த மாதிரியெல்லாம் கூட கிடையாது, ரொம்ப பக்கமான ஒரு இடத்துக்கு போகிறது, உங்கள் கூட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யாருமே இல்லாமல் நீங்களும் அவங்களும் மட்டும் இருக்கணும், அந்த மாதிரி நிறையா ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எயித்து சைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பேசி க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்துட்டு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி நினைப்பாங்களாமா. அவங்களோட வீட்டுக்கு உங்களை வந்துட்டு வர சொல்கிறது, இல்லை நீங்கள் வந்து காலில் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு எங்கள் அம்மாட்ட பேசு அப்படின்னு சொல்லி தரதாகட்டும், இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்பதாவது முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நல்லா பேசி நல்லா வந்து க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த பையன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை வந்து அதிகமாக கலாய்க்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்களாமா. இது ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து நல்லா ஒரு கனெக்ஷன் இருக்கும், அதனால வந்துட்டு உங்களை வந்து ஒரு ஒரு உரிமையோட கலாய்க்கிறது அப்படின்னாலோ இல்லை டீஸ் பண்ணுறது அப்படின்னாலோ ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறது அந்த மாதிரி கிடையாது, ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு உங்களை வந்துட்டு அதிகமாக டீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே க்ரஷ் இருக்குது. பத்தாவது லாஸ்ட் முக்கியமான ஒரு சைன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பொண்ணுங்க அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக நம்ம பேசுவோம் நிறையா ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி நினைப்போம், ஆனால் பசங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க, அவங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட அவங்களோட ஒரு எமோஷ்னலான விஷயங்கள் அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அதை பெருசாக அவங்க யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட மட்டும்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு எமோஷ்னலாக அவங்க லைஃப்பில் நடந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்லை ஒரு அவங்களோட லைஃப்பில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன், அதனால தான் வந்துட்டு உங்ககிட்ட இல்லை உங்ககிட்ட வந்து தைரியமாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் அந்த அளவுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஹோப்பும் ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் மேலே அதிகமான ரெஸ்பெக்ட்டும் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 10 சயின்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக ரிலேட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு பையன் மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வேறு ஏதாவது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி பற்றி வேறு ஏதாவது டாபிக் வந்து உங்களுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.